ஓம் சாய் ராம், ஜெய் சாய் ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உன் மனசு மகிழக்கூடிய விதத்தில் உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக தான் என்னுடைய நெற்றியை தொட்டு ஆசையை பெற சொன்னேன். நான் எத்தனையோ முறை உனக்கான நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும் போதெல்லாம் அதை சரியாக கண்டுகொள்ளாமல் புறம் தள்ளிவிட்டு இப்போது நீ எதிர்பார்த்தது நடக்கலையே நீ ஏங்கி தவிப்பதை நான் அறிவேன் என் செல்லமே. எவ்வளவுதான் உழைச்சாலும் எவ்வளவுதான் முன்னேறி போனாலும் கூட மீண்டும் சறுக்கி சறுக்கி விழுகிறோமேங்கிறது தானே உனது மன உளைச்சலாக இருக்குது. கலங்காதே, நடக்கக்கூடிய விஷயங்களை யாராலும் மாற்ற முடியாது. வாழ்க்கைனா வெற்றியும் வரும் தோல்வியும் வரும். பிரச்சனைகள் இன்னைக்கு உன்னை சறுக்கி விட்டாலும் அது நாளைக்கு உன் விஷயங்களையெல்லாம் சுலபமானதாக முடித்து காட்டத்தான் போகுது என் செல்லமே. உன்னை ரணமாக்கி காயப்படுத்தக்கூடிய வாழ்க்கையை என் அருளின் மூலமாக உனக்கு வெற்றியை கிடைக்கும்படி மாற்ற போறேன். மலை போல நீ உயர்ந்து நிற்கப் போகிறாய். உன்னை ஏகத்தாளமாய் ஏளனம் செய்து பேசியவர்களெல்லாம் உன்னை ஆச்சரியமாய் வியந்து பார்க்கும்படி உன் வீட்டில் உனக்கான நல்லதை நடத்து கொடுப்பேன். நீ அதில் சற்றும் எதிர்பார்க்காத விதத்தில் எல்லா மாறுதல்களும் முன்னேற்றங்களும் உண்டாகும் என் செல்லமே. நான் இல்லாமல் உன்னால் எப்படி ஒரு நிமிஷம் கூட தனியாக இருக்க முடியாதோ அப்படித்தான் உன்னை பிரிஞ்சும் என்னால் இருக்க முடியாது. அதனால தானே தினமும் உன்னை பார்க்கறதுக்காக நான் வர்றேன். இனி நீ நினைச்சது நடக்கலையேன்னு வருத்தப்படக்கூடாத அளவுக்கு எல்லா விஷயங்களையும் உனக்கு செஞ்சு முடிப்பேன். நீ நினைப்பதை மாற்றிக்கொள்ளலாம் அல்லவா? ஏன் நடக்காதுன்னு தெரிஞ்ச பிறகும் ஒரு விஷயம் நடந்தே ஆகணும்னு எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறாய். நடக்காத விஷயத்தை நினைத்து வருத்தப்படுவதை நிறுத்து. எதை எப்படி உனக்கு எப்போது நடத்தணும்னு எனக்கு தெரியும் என் செல்லமே. இப்போது உனக்கானதை உன் விருப்பம் போல நிறைவேற்றி கொடுப்பதற்காக தான் உன் வீடு தேடி வந்திருக்கேன். ஏதோ ஒரு விஷயமோ அல்லது ஏதாவது ஒரு இரத்த சம்பந்தமான உறவோ இருந்தும் இல்லாமல் இருப்பதை காட்டிலும் இல்லாமலே இருப்பதன் வழி குறைவுதான். வெறும் பெருமைக்காக யார்கிட்டையும் எதையும் செஞ்சு காமிக்கணும்னு நினைக்காத. உனக்கு பிடிச்ச விஷயத்தை நீ பெருமையோடு செஞ்சினா அது நிச்சயம் வெற்றிகரமாக உனக்கு பெருமிதம் சேரும் விதத்தில் முடியும். நீ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படுற. இது தவறாயிடுமோ, இது பாவமா, நான் துரோகம் செஞ்சிட்டேனான்னு மனசளவில் தப்பு செய்கிறோமோன்னு ஏன் இப்படி எப்பொழுது பார்த்தாலும் தடுமாறிக்கொண்டே இருக்கிறாய்? நீ எந்த தவறு செய்தாலும் முதலில் அதை உனக்கு சுட்டி காட்டக்கூடிய அப்பாவாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உனது மனவேதனைகளையும் புலம்பல்களையும் கேட்டுக்கொண்டிருக்கும் நான் உன்னை எனது வலது கண்ணாக தானே வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். மனசாட்சியோடு போராடி கொண்டிருக்கும் உனது உள்ளமானது எனக்கு கோவிலாகவே இருக்கு. என்ன, நீ ஒருபோதும் யாருக்கும் தவறு செய்கிறதும் கிடையாது, தவறு செஞ்சிருவோமோங்கிற பயத்தோடும் வாழ்ந்துகிட்டு இருக்க. உனது எந்த செயலுமே தப்பானது இல்லை என் செல்லமே. இதுதான் எனது தீர்மானம். உனது செயலுக்காக நீயே உன்னை குற்றவாளியாகவோ அல்லது தீர்ப்புக்கு உட்படுத்தி வருத்தப்பட்டு வேதனை அடைவதோ வேண்டாம். நிச்சயமா உன்னை நான் நல்வழியில் தான் நடத்திக்கிட்டு இருக்கேன். நீ செய்யக்கூடிய செயல்களெல்லாம் நல்லதாக இருக்கும்படி நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என் செல்லமே. எப்போதுமே ஒரு தவறு செஞ்சுட்டு திருந்தணும்னு நினைக்கிறவன் திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்க மாட்டான். அப்படி மீண்டும் மீண்டும் தவறு செய்துவிட்டு மன்னிப்பு கேட்பவன் அவன் வாழ்நாள் முழுவதும் திருந்தவே மாட்டாங்கிறது தான் உண்மை. நீயும் தேவையில்லாமல் பேசுவதை குறைச்சிக்கிட்டு அமைதியாகவே இருக்கப்பாரு. உன்னுடைய மனசை புரியாத எந்த மனிதர்களுக்கும் உன் வார்த்தைகளால் நீ எதையுமே புரிய வைக்க முடியாது. அவரவர்கள் அவர்களுக்கான நேரம் வரும்போது உன்னையும் உன் குணத்தையும் உன்னுடைய வார்த்தைகளையும் உண்மைகளையும் புரிஞ்சுக்குவாங்கன்னு யாராக இருந்தாலும் அவர்கள் பாதையில் அப்படியே விட்டுடு. நீ எதை தேடுறியோ, நீ எதை ஆசைப்படுறியோ, எது உன்னுடைய விருப்பமாக இருக்கோ அதை உனக்காக நான் நடத்தி கொடுப்பேன். மற்றவர்கள் உன்னை எப்படி நடத்தினாலும் சரி, நீ ஒருபோதும் சினத்திற்கோ வருத்தத்திற்கோ இடம் கொடுத்து விடாதே. உன்னை யார் மட்டமாக நடத்தினாலும் அல்லது அவமரியாதையோடு பேசினாலும் உன் சாயப்பாவின் மீது நீ பாரத்தை போட்டு அவர்களை விட்டு விலகிப்போ. உன்னுடைய மன கஷ்டத்திற்கும் அவர்களுடைய கெட்ட எண்ணத்திற்கும் சேர்த்து யாருக்கு எதை எப்படி கொடுக்கணுமோ அதை நான் பார்த்து கொள்வேன். எல்லா தீய விஷயங்களிலிருந்தும் உன்னை பாதுகாக்க வேண்டியதற்கான முடிவை என்னிடம் விட்டுவிடு என் செல்லமே. உனக்கு இன்பம் நிறைந்த சந்தோஷ வாழ்க்கையை அமைத்து கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கை உன்வசமாக மாறப்போகுது. ஓம் சாய்ராம்.